கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் என்னோடு இணைந்து தீர்க்க தரிசன துதி ஆராதனை செய்வீர்களா? என்னோடு இணைந்து ஆராதிக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. தேங்க் யூ லார்ட். அவரை ஆராதிப்போமா, மகிமைப்படுத்துவோமா. அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா என்று பாடுவோமா? என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். தேங்க் யூ ஜீசஸ். சாந்தரர பர பர பக்கர பலவ ரீபாலா தூர பலர சாந்தலரவ. உலகம் எல்லாம் மாயையையா, உம் அன்புதான் மாறாதையா. உலகம் எல்லாம் மாயையையா, உம் அன்புதான் மாறாதையா, மாறாதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. என் தேவனே, என் இயேசுவே, நேசிக்கிறே. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பாடுவேன். இணைந்து பாடுவோமா? ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பாடுவேன். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பாடுவேன், துதிப்பாடுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நன்றி சொலுத்துகிறோ, நன்றி சொலுத்துகிறோ. துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவே. துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன், களி கூறுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்
அவரை இணைந்து ஆராதனை செய்து கொண்டிருங்கள். உம்மை தான் நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 150:1-6 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அல்லேலூயா! தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஏன் தெரியுமா? சுவாசத்தை கொடுத்தவர் அவர். ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்குள் ஊதினவர் அவர். அந்த சுவாசம் அவருக்கு சொந்தம். இணைந்து ஆராதிப்பீர்களா? அவரை மகிமைப்படுத்துவீர்களா? அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள். அவர் கிரியைகளுக்காக, அவர் வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். அவருடைய மகத்துவத்திற்காக துதியுங்கள். எக்கால துணியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். இசைக்கருவிகளோடு அவரை துதியுங்கள். தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் திங்கழலோடும் அவரை துதியுங்கள். இன்னிசையோடு அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடு, ஒன்றுமில்லை என்றால் கைகளை தட்டி பாடி அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள். முடிவிலே சங்கீதம் 150 இப்படி சொல்லுகிறது. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கையில் தாயின் கருவிலிருந்து இந்நாள் வரைக்கும் சுவாசத்தை கொடுத்தவர் அவர், மூச்சு விட வைத்தவர் அவர், ஒவ்வொரு நாளும் விடியற்காலையில் நம்மை எழுப்புகிறவர் அவர். இரவு விசுவாசத்தோடு படுத்து காலையில் விசுவாசத்தோடு எழும்பு வைத்தவர் அவர். அவர் கொடுத்த சுவாசத்திற்காக கர்த்தரை துதியுங்கள். எத்தனை முறை வேதனைகள், வியாதிகள், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, மனசோர்வுகள், தடுமாற்றங்கள், இயலாமைகள், என்னால் முடியாத சூழ்நிலைகள் என்று சொன்ன நாட்கள் எத்தனை! அப்பொழுதெல்லாம் தேவன் கிருபை பாராட்டினாரா இல்லையா? அப்பொழுதெல்லாம் பாதுகாத்தாரா இல்லையா? அவரை மகிமைப்படுத்துங்கள். தீர்மானம் எடுங்கள். சுவாசம் இருக்கிறவரை நான் கர்த்தரை துதிப்பேன். என் ஜீவன் இருக்கிறவரை கர்த்தரை துதிப்பேன். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தரை துதிப்பேன். வாழ்நாளெல்லாம் அவரை துதிப்பேன். என் பிள்ளைகளுக்காக, எனக்காக, குடும்பத்திற்காக, என் திருச்சபைக்காக, எங்கள் ஊழியர்களுக்காக நான் கர்த்தரை துதிப்பேன். எனக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை துதிப்பேன். காலைதோறும் எழுந்ததும் துதியோடு என் நாளை ஆராதிப்பேன் என்று பொருத்தனை செய்யுங்கள். லேபானா கரஷந்தாரவா கரவா. நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். சுகமானது 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? ஒரே ஒருத்தர் மட்டும் நன்றி செலுத்துகிறாரே என்று இயேசு கேட்கவில்லையா? நாம் ஜெபிக்கிற அளவுக்கு துதிக்கிறோமா? உபவாசம் போட்டு ஜெபிக்கிற அளவுக்கு உபவாசம் போட்டு துதிக்கிறோமா? 40 நாட்கள் உபவாசம் பண்ணி அற்புதங்களை எதிர்பார்க்கிறோமே. 4 மணி நேரமாவது 4 நிமிடங்களாவது அவருக்கு நன்றி சொல்லுகிறோமா? அவர் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கொடுத்த சுவாசத்திற்காக கர்த்தரை துதியுங்கள். நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாள் விடியலும் உமது சித்தத்தின்படி விடுகிறதப்பா. இனி வரும் நாட்களில் என் வாழ்நாளெல்லாம், என் இறுதி நாள் வரை உம்மை துதிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். உம்மை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுங்கள். அவரை துதிப்பதற்காகவே நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துவதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். அவரை பாடாமல் யாரை பாடுவது? அவரை துதிக்காமல் யாரை துதிப்பது? அவரை போற்றாமல் யாரை போற்றுவது? நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. நல்லவரே,
சர்வ வல்லவரே, இந்த காலை நேரத்தில் உமது கிருபை எங்களை தேற்றுகிறதற்காய் நன்றி. நீர் கொடுத்த சுவாசத்திற்கு நன்றி. ஆண்டவரே, மூச்சு இருக்கிறவரை எங்கள் மூச்சு எங்கள் பேச்சு எல்லாம் உமக்காக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை மகிமைப்படுத்துவீராக. உமது மகிமையான ஆசீர்வாதங்களுக்கு நேராக ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. துதி அவர்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களுக்குள் நடத்துவதாக, துதி மகிமையான பிரசன்னத்திற்குள் நடத்துவதாக. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கிருபைகள் பெருகுவதாக. இந்த நாள் அற்புதத்தின் நாளாய் இருப்பதாக என்று நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மகிமையும் கனத்தையும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், ஒத்தாசை நம் அனைவரோடும் இருந்து எப்பொழுதும் காப்பதாக, ஆமென். God bless you.